வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சமையல் இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு 10 நிமிஷத்துல செய்யக்கூடிய இன்ஸ்டன்ட் சாம்பார் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். பேன் எடுத்துக்கலாம், தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம், 2 வரமிளகா சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம், கடுகு பொரியவும் கருவேப்பிலையில சேர்த்துக்கலாம், நீளமாக நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம், வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம், வெங்காயம் லேசாக வதங்கினதும் 4 பச்சை மிளகாய் 2 கீறிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் மீடியம் சைஸாக 2 தக்காளி பொரிய நறுக்குனதை சேர்த்துக்கலாம். இப்போ இது வதங்கிட்டு இருக்கும்போது இந்த எண்ணெயில் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து முதலே போட மறந்துட்டேன், அதனால் இந்த எண்ணெயில் போட்டு பொரிய விட்டுக்கலாம். தூள் பெருங்காயமாக வச்சுருந்தீங்கனாலும் நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் 1 டேபிள்ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம், 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கும் கேரட்டும் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து வீட்டில் எந்த காய்கறி வச்சுருக்கீங்களோ எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய், பீன்ஸு, முருங்கைக்காய் அந்த மாதிரி எது வச்சுருந்தாலும் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இப்போதைக்கு இதுதான் இருக்குது, அதனால் நான் வந்து கேரட்டும் உருளைக்கிழங்கு மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து ஒரு 2 பரட்டு பரட்டிக்கலாம். காய்கறி சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம், சுடுதண்ணியாக சேர்த்துக்கோங்க. சுடுதண்ணி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே காய்கறி வந்து நல்லா வேக ஆரம்பிச்சிடும். 2 டம்ளருக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இது வந்து கொதிக்கட்டும், உப்பு வந்து முதலே போட்டிருக்கேன். மூடி வச்சிடலாம். காய்கறி நல்லா வேகணும். இப்போ ஒரு பவுலில் 2/2 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன். இதில் 1/4 கப் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், காய்கறி வந்து நல்லா வெந்திருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். புளி வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க புளி தண்ணி. இப்போ இதுவும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், புளி தண்ணி ஊற்றி பச்சை வாசனை போக நல்லா கொதிக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க கடலை மாவை சேர்த்துக்கலாம். கடலை மாவு சேர்த்ததுமே திக்காகவும் பக்கத்தில் வந்து தண்ணி வச்சுக்கோங்க ரெடியாக. ரொம்ப கெட்டியாயிடுச்சுன்னா டக்குன்னு வந்து சுடுதண்ணி சேர்த்துக்கலாம். இன்னுமே கூட தண்ணி ஊற்றலாம், நல்லா கெட்டியாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ சாம்பார் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா அருமையாக கொதிச்சிருச்சு. இப்போ வந்து கொத்தமல்லியில் போட்டு அமர்த்திடலாம். உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.